வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த காணொலிக்குள் பயணிப்பதற்கு முன்னால் ஒரு சந்தோஷ நகர்வு அல்லது ஒரு சந்தோஷ விடயத்தை பேசிவிட்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழகத்தை பொறுத்த மட்டில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு 7 பேர் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நன்னடத்தையின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை பல கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. உயர்நீதிமன்றமும் அதற்கான வழக்குகளில் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறது. ஆனாலும் அரசியலின் சட்ட சிக்கல்கள் போன்ற பட விடயங்களை காட்டி ஆட்சியாளர்கள் அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பேரறிவாளன் அவர்களுக்கு 30 நாட்கள் அதாவது பரோல் அதாவது போலீஸ் காவல் இல்லாத ஒரு விடுதலையை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அதற்காக நாம் நன்றியும் ஒரு ஓகையும் கொள்கின்றோம். இலங்கையை பொறுத்த மட்டில் கொரோனாவின் வீரியம் ருத்ரதாண்டவம் ஆடுகிறது என்பது உண்மை. எப்படி இந்தியாவில் இன்று அது ஒரு சமூக தொற்றாக மாறி மக்களை மிரட்டி கொண்டிருக்கிறதோ அதுபோன்ற ஒரு நிலையில்தான் இன்று இலங்கை இருக்கிறது. எனவே இலங்கை தன்னுடைய நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகளை பல நாடுகளிடம் அது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற பல நாடுகளில், பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளில் அது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக சில நாடுகள் தடுப்பூசிகளை வழங்கியிருந்தன. இந்தியா தற்போது வழங்க முடியாது என்று கையை விரித்து விட்டது. இந்த சூழலில் சீனாவிலிருந்து இலங்கைக்கு இப்பொழுது தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனவே இப்பொழுது பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பூசி கொடுப்பதற்கான ஒரு வாயிற்கதவு திறந்தது போன்ற ஒரு நிலையை இலங்கை காட்டிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஐயா சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு நீள கருத்தை வைத்திருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் சொல்ல விளைகின்ற விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சில விடயங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் பெரும்பாலான விடயங்கள் அவர் சொல்கின்ற கருத்துக்கு ஒப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் சீனாவிற்கு ஆதரவு நிலை எடுக்கிறீர்கள், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. சீனாவின் துறைமுகம் நகரத்தை இங்கு நிறுவுவதற்கும் அவர்கள் தன்னாட்சி முறையில் அதை நிர்வகித்துக் கொள்வதற்கும் நீங்கள் சட்டம் ஏற்றி அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து விட்டு இருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் காலாகாலமாக எங்களுக்கு சமச்சீர் உரிமையை தாருங்கள் என்கின்ற விடயத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை கொடுப்பதற்கோ அந்த எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ உங்களுடைய அரசாங்கம் இதுவரை கவனம் செலுத்தவில்லை. நீங்கள் தமிழர்கள் கேட்ட விடயங்களுக்கு நீங்கள் ஆதரவாக செயல்படாமல் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் உலக நாடுகளிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சரணடைகின்ற இந்த விடயம் உங்களுக்கு பேரழிவாக மாறிவிடும் என்கின்ற கருத்தை ஐயா சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வைத்திருக்கின்றார். இதன் அடிப்படை காரணம் என்ன என்பது நாம் அனைவருக்கும் அறிந்த உண்மைதான். சீனாவின் கைப்பாவையாக இலங்கை மாறிவிட்டது என்கின்ற விடயம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதை நாம் பெரிதுபடுத்தி பேசுவது என்பது அது நேர விடயமாகிவிடும். எனவே தற்போது சீனாவின் தடுப்பூசி இலங்கைக்கு வருகிறது என்பது மனிதநேய ஒரு பரிமாற்றம் என்ற கணக்கீட்டில் நாம் பயணித்தால் கூட இதன் பின்னணியில் சில அரசியல் விடயங்களும் சில அரசியல் நகர்வுகளும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் அது இலங்கைக்கு நாங்கள் தடுப்பூசிகளை தரமாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அரசியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காரணம், இலங்கை சீனாவோடு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால்
நாங்கள் ஏன் இலங்கைக்கு இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற கோட்பாடும், நாங்கள் கொடுத்த தடுப்பூசிகளை தமிழர்களுக்கு கொடுப்பதற்கு இலங்கை செயல்படவில்லை என்கின்ற கருத்து மேலோங்க, இந்தியாவில் கொரோனாவின் வீரியம் ஒரு ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற சூழலையும் கணக்கில் எடுத்து இந்தியா இதை தர முடியாது என்கின்ற விடயத்தை வைத்துவிட்டது. எனவே இந்தியா இல்லாத இந்த இடத்தை எந்த இட நாடை வைத்து அதை நாம் நிரப்புவது என்கின்ற விடயம் கேள்விக்குறியாகவே இலங்கையிடம் இருந்தது. ஏனென்றால் சீனாவிடம் முதல் தவணையாக பெற்றுவிட்டோம், மீண்டும் பெறுவது எப்படி என்கின்ற நிலைப்பாட்டில் அது ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது சீனாவிடம் இருந்து மீண்டும் தடுப்பூசிகள் வர தொடங்கி இருக்கின்றன. இது தடுப்பூசியை மையப்படுத்தி நடக்கின்ற ஒரு அரசியல் என்கின்ற கோணத்தை நாம் பல வழிகளில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. எனவே இந்த வெளிப்பாட்டைத்தான் ஐயா சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே அவர் அதை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கின்றார். இங்கு இன்னும் சில விடயங்கள் நாம் உற்று நோக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. நேற்று விடுதலை புலி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் தமிழ் கட்சிகள் அனைவரும் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும், நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால்தான் சிங்களர்களை அதாவது ஆட்சியாளர்களுக்கு நாம் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்க முடியும், அரசியலோ ஆயுதங்களோ எந்த வழியிலாயினும் நம்மளுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் ஒரு கடிதத்தை அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற சாராம்சங்கள் அதாவது தமிழர்கள் ஒற்றுமையுடன் முன்பு போல பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயம் வலியுறுத்தப்படுகிறது. எனவே தமிழர்களை ஒற்றுமையுடன் இருங்கள் என்கின்ற விடயத்தை நாம் ஒரு நிலைப்பாட்டில் கொள்கின்ற பொழுது அது ஒரு பெரிய பேரழிவை உருவாக்கிவிடும் இலங்கைக்கு என்கின்ற ஒரு உணர்வு இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை அதை நோக்கியும் தன்னுடைய காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது. கொரோனாவை மையப்படுத்தி பல விடயங்களில் இலங்கை மக்கள் மீதும் தமிழர்கள் மீதும் பல அழுத்தங்களை கொடுக்க தொடங்கியிருக்கிறது. இந்த அழுத்தங்கள் இப்பொழுது சில அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அதிர்ச்சியின் வெளிப்பாடாக தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் தமிழக அதாவது இலங்கையில் நாடாளுமன்றத்தில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல தமிழ் மொழியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பலர் இந்த விடயங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இப்பொழுது பல அதிர்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சீனாவுக்கு ஆதரவு நிலை எடுத்து இலங்கை பயணிக்கின்ற இந்த விடயம் தமிழர்களுக்கு எதிரானதா இந்தியாவிற்கு எதிரானதா என்கின்ற கேள்விக்கணைகள் ஒருபுறம் பயணித்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் ஒற்றுமையாக செயல்பட தொடங்கி விடுவார்களோ என்ற அச்சம் இலங்கைக்கு இருக்கின்ற காரணத்தினால் அது சீனாவை மையப்படுத்தி பயணிக்கும். அந்த பயணத்தின் வெளிப்பாடு பல பிரச்சனைகளை இலங்கையில் உருவாக்கும் என்பதைத்தான் இப்பொழுது உள்ள களம் சொல்கிறது. அதைத்தான் தமிழ் சொந்தங்களும் இப்பொழுது நிரூபித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துகள் அதைத்தான் முன்வைக்கிறது. காத்திருங்கள், இலங்கையின் நகர்வுகள் இன்னும் என்னென்ன கோணத்தில் பயணிக்கிறது, தமிழர்கள் அதற்கு எந்த விதமான பதில்களை சொல்கிறார்கள் என்பதை காத்திருந்து பார்ப்போம். நன்றியுடன் உங்கள் இன்பா.